ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திராயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தேகிசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதாயுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் பதங்கிரீவலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம். திருவழி தினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினைய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியணையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரு எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடையப்பட்டு ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஜமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ்மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழ் நிசவேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சேயதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளுத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூரியக்த சாரக்ரமாத் வியாக்குவன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்ய அபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானுமஹம் பிரபத்யே. முனியே நான் முகனே முக்கண்ணப்பா ஆழ்வார் ஆழ்வாருடைய கடைசி அறற்றல் அப்படின்னு சொல்லலாம் இதை. என்ன பெருமாளாலையும் பொறுக்க முடியாதபடி ஆழ்வார் இதில் கதறுகிறார். திருவானை நின்னாணை கண்டாய் அப்படிங்கிறார். நின் திருவானை பிராட்டி மேல ஆணையாக சொல்றேன், உண்மையில ஆணையாக சொல்றேன், என்னை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையே. பெருமாள் கூவி கொள்ளவில்லையே அப்படின்னா, ஆவிக்கோர் பற்றுக்கும்பு நின்னலால் அறிகின்றேன் யான், உன்னை தவிர எனக்கு வேற யார் கதி, நீ இல்லை அப்படின்னா எனது என்பது ஒன்று உண்டா, நான் என்று ஒன்று உண்டா அப்படிங்கிற எனதென்பதன் யானென்பதன் ஒண்ணுமே கிடையாதே எனக்கு. பிள்ளான் அழகா சாதித்தார், அடைய முடிந்ததிரே அப்படின்னு முடிஞ்சு போச்சு, நீ என்னை கைவிட்டையானால் அதோடு முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் வேற என்ன, உன்னை தவிர வேற கதி கிடையாது, நானாக உபாயம் செய்ய முடியாது, வேற தேவர்களும் கதி கிடையாது, நீயும் கைவிட்டையானால் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கடைசியில் மொத்தமாக கைவிட்டதாக ஆகும். அது மட்டுமல்ல, தீர இரும்புண்ட நீரது போல என் ஆறுயிரை ஆறப்பருக எனக்கு ஆறாவமுதானாயேன்னு கடைசியில ஒரு விஷயம் அஞ்சாம் பாட்டில சொன்னார், எம்பெருமானே நீ எனக்கு பரம போக்கியமாக இருக்கிறாயே அப்படின்னார். அதனால என்ன அப்படின்னா அது ஆறாம் பாட்டில் வரப்போறது, எனக்கு ஆறாவமுதாய் எனதாவியை இன்னுயிரை மனக்காராமை மன்னி உண்டிட்டாய் இனி உண்டொழியாய் புனக்காயா நிறத்த புண்டரீகக்கண் செங்கனிவாய் உனக்கேற்கும் கோலமலர்ப்பாவைக்கு அன்பா என் அன்பே ஓ. எல்லா பட்டிலும் ஓ ஓன்னு வரும், ஆழ்வாருடைய கஷ்டத்தை தெரிவிக்கிறது அந்த ஓங்கிற வார்த்தை. எம்பெருமானே நீ எனக்கு ஆறாவமுதனாக இருக்கிறாய்,
ஆறாவதுன்னா பரமபோக்யம், எத்தனை அனுபவித்தாலும் அனுபவித்தாலும் தீராதபடியாக பரமபோக்யனாக இருக்கிறாய். அதோடு இருந்தா பரவாயில்ல, உனக்கு போக்கியனாக நான் இருக்கேன். அதாவது நீ அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறாய், நீ நான் உன்னை போக்கியமாக நினைக்கிறா போலே நீ என்னை போக்கியமாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய், என்னுடைய சரீரத்தை போக்கியமாக நினைக்கிறாய், என்னுடைய உயிரை ஆத்மாவை போக்கியமாக நினைக்கிறாய். எப்படி தெரியும் அப்படின்னா அப்படியே இருக்கிறீரே நீர், போக்கியமா இருக்கவே தானே இங்கே நின்று இருக்கீர். பேரே உரைகின்ற பிரான் வந்து இன்று பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். நான் பேரமாட்டேன், உன்னுடைய நெஞ்சை விட்டு நான் என்ன ஆனாலும் விலகி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கீரே. அப்போ உமக்கு போக்கியமா இருக்குன்னு தானே அர்த்தம். அது மட்டுமல்ல, திருமாலிரஞ்சோலை மலையே திருப்பார்கடலே அப்படின்லாம் சொல்ற மாதிரியாக திருமாலிரஞ்சோலை மலையிலும் திருப்பார்கடலும் எத்தனை அந்த ரெண்டு இடத்திலும் உமக்கு எத்தனை பிடிக்குமோ அத்தனை ஆதரவோடு கூட என்னுடைய சரீரத்தில் இருக்கிறாய். திருமால் வைகுந்தமே, வைகுந்தத்துல திருவேங்கடத்துல எத்தனை உமக்கு பிடிக்குமோ அத்தனை இந்த ஆத்மாவை பிடிச்சிருக்கு. மனமே வாக்கே கருமே ஒருமானொடியும் பிரியகில்லான் அப்படின்னு ஒரு நொடி கூட என்னை விட்டு பிரியாமல் இருக்கிறீர்னா அப்ப எனக்கு உண்மை பிடிச்சிருக்குன்னு மாத்திரம் இல்ல, உமக்கு என்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் பிரியாமல் இருந்துட்டு இருக்கீர் நீர். ஆக நீர் என்னை எத்தனை காலம் அனுபவித்தா போலே இனிமேயும் அனுபவிக்க வேண்டாமா, என்னை கைவிடலாமா அப்படின்னு இந்த பாட்டுல அழகா சொல்ற. மனக்கு ஆறாமை மன்னி உண்டிட்டாய் இனி உண்டொழியாய், இத்தனால உண்டிட்டானா என்னை அனுபவித்துக் கொண்டிருந்தாய். அனுபவத்தை தான் சொல்றார் இப்படி வேதத்துல கிட்டத்தட்ட அப்படிலாம் வரும் பல இடங்கள்ல. போக்யம் அப்படின்னா அன்னம்னு வரும், அகமன்னம் எம்பெருமானுக்கு நான் அன்னம்ங்கிறது உபநிஷத்து சொல்றது. இந்த விஷயத்தை எம்பெருமானுக்கு நான் அன்னம், அவன் எனக்கு அன்னம். அன்னம்னா ஆகாரம் எப்படி போக்கியமா இருக்கோ அத்தனை போக்கியமானவன் அர்த்தம். அப்ப எம்பெருமானே மனக்கு ஆறாமை மன்னி உண்டிட்டாய் இனி உண்டொழியாய், இத்தனால என்னை எப்படி போக்கியமாக அனுபவித்துக் கொண்டிருந்த, அந்த மாதிரி இனியும் என்னை போக்கியமாக நினைக்க வேண்டாமா, என்னை விடலாமா அப்படிங்கிற அர்த்தம் இதுக்கு. அது ஆழ்வார் சொல்லும் போது அழகா சொல்றார், புனக்காயா நிறத்த புண்டரீக கண் செங்கனிவாய் உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பா என் அன்பேயோ அப்படின்னு எம்பெருமானை கூப்பிடுறார். எம்பெருமான் கோலமலர் பாவைக்கு அன்பன் அப்படின்னா பிராட்டி, பெரிய பிராட்டியாருக்கு அன்பன். சரி, முதல்ல இருந்தே பெரிய பிராட்டியார் வந்துட்டு இருக்கார். அந்த கோலமலர் பிராட்டிக்கு அன்பன் சொல்றதுல ரொம்ப பொருத்தம் இருக்கு. ஏன்னா உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பா, உனக்கு சகல விதத்திலையும் பொருத்தமானவர் அவர். எம்பெருமானுக்கு என்னென்ன உண்டோ மொத்தமும் மொத்த கல்யாண குணங்களும் கொஞ்சம் கூட குறையாமல் பெரிய பிராட்டியாருக்கு உண்டு. எம்பெருமானுக்கு எப்படி சர்வேஸ்வரத்துவம் இருக்கிறதோ அந்த மாதிரி கொஞ்சம் கூட உரையாமல் சர்வேஸ்வரத்துவம் பிராட்டிக்கும் உண்டு. இது வேதம் சொல்லியிருக்கு, ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் அப்படின்னா சொல்றது. அப்போ எந்த விதத்துல பார்த்தாலும், அதாவது குணங்கள்னாலேயோ இல்ல விபூதியினாலேயோ, அதான் ஈஸ்வரத்துவம் அதனாலேயோ இல்லை நல்ல திருமேனி அழகான திருமேனியினாலேயோ எதை வைத்து பார்த்தாலும் உனக்கு ஏற்பவர் அவர், உனக்கு ஏற்றவர் அவர். அந்த கோலமலர் பாவைக்கு அன்பாக இருக்கக்கூடிய எம்பெருமானே என் அன்பேயோ, என்கிட்டையும் அன்பு வைத்திருப்பவனே அப்படின்னு அர்த்தம். அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. கோலமலர் பாவையான பிராட்டிக்கு போக்கியமானா போலே எனக்கு போக்கியமாய் இருந்த எம்பெருமானே அப்படின்னு பிள்ளான் அழகா சொல்ற. சௌந்தர்யாதி சர்வ குணங்களினாலும் உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவைக்கு போக்கியமானா போலே எனக்கு போக்கியமாய் இருந்து வைத்தேன். இரண்டையும் சேர்த்து வரும்போது இருந்து வைத்தாயே அன்றியே, அது மட்டுமல்ல அப்படிங்கிறார். அதாவது எனக்கு ஆறாவதேன்னு போன பாட்டுல சொல்லியாச்சு எனக்கு போக்கியமான. இந்த பாட்டுல அடுத்த ஒரு விஷயம் சொல்ல போற, எனக்கு நீ போக்கியம் இல்ல உனக்கு நான் போக்கியங்கிற சொல்ல போற. அதுல சௌந்தர்யாதி சர்வ குணங்களினாலும், சௌந்தர்யத்திலேருந்து ஆரம்பிச்சு மொத்த விதத்திலும் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் பொருத்தம், இவர்கள் பரஸ்பரம் அன்போடு இருக்கார் அப்படின்னா பொருத்தம் வாஸ்தவம்தான். ஆனால் அதே ஆதரவை அதே அன்பை எம்பெருமான் என்னிடம் செலுத்துகிறான், எனக்கும் போக்கியமா இருக்கான்ங்கிற
எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை சொல்றவர் தான் புனக்காயா நிறத்த புண்டரீக கண் செங்கனி வாய் அப்படின்னு. புனம்னா நிலம், நிலத்திலேயே இருக்கக்கூடிய காயாம்பூ. பூவை பறிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, பறிச்சுட்டாலே அதுக்கு குறைஞ்சு போயிடும், அது வாட ஆரம்பிச்சிடும். நிலத்திலேயே செடியிலேயே இருக்கக்கூடிய காயாம்பூ, அந்த நிறத்தை உடையவன் எம்பெருமான். புண்டரீக கண்ணா தாமரைக்கண் உடையவன், செங்கனி வாய் உடையவன். இப்படியெல்லாம் சௌந்தரியம், எம்பெருமானுடைய சௌந்தரியம் இருக்கிறதே, அதற்கு ஏற்ற மாதிரி பிராட்டி இருக்கானா. சௌந்தரியம் மட்டுமல்ல, இன்னும் ஐஸ்வர்யங்கள் எல்லாத்திலையும் சர்வ குணங்கள்னாலையும் எடுத்துக்கணும். அப்படி புனக்காயா நிறத்த புண்டரீக கண் செங்கனிவாய், உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பா என் அன்பேயோ, எனக்கும் போக்கியமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, எனக்கு ஆறாவமுதாய், நீ எனக்கு ஆறாவமுதாய் இருக்கிறாய். அதோடு மட்டுமல்ல, எனது ஆவியை இன்னுயிரை மனக்கு ஆறாமை மன்னி உண்டிட்டாய். எனக்கு போக்கியமா இருக்கிறாமலே என்னை போக்கியமாக வச்சிருக்கிறாய் நீ. எனது சரீரம், எனது ஆவியைனா இந்த ஆத்மா, இந்த சரீரம் எல்லாத்தையுமே உன்னுடைய நீ, நான் உனக்கு, நான் உன்னை ஆறாமுதுன்னு சொல்ற மாதிரி, நீ என்னை ஆறாமுதுன்னு சொல்ற மாதிரி, மனக்கு ஆறாமை மண்ணி உண்டிட்டா. உன்னுடைய மனசுல போரும் என்று தோன்றாதபடி, நன்றாக திருப்தி தோணாதபடி மண்ணி உண்டிட்டாய், திடமாக என்னை அனுபவிக்கிறாய் அப்படின்னு. அப்போ இனி உண்டொழியாய், இனிமேலும் அதே மாதிரி நீ அனுபவிக்க வேண்டாமா எம்பெருமானே அப்படின்னு இந்த பாட்டினுடைய தாற்பயம். பிள்ளை என்ன சாதிக்கிறத பார்க்கலாம். சௌந்தர்யாதி சர்வ குணங்களினாலும் உனக்கு ஏற்கும் கோலமலர்பாவைக்கு போக்கியமானா போனே, எனக்கு போக்கியமாய் இருந்து வைத்தாயே அன்றியே, எனக்கு போக்கியமாய் இருந்து வைத்தாய், இருந்து வைத்தாயே அன்றியேனா அது மட்டும் இன்றிய அர்த்தம். இருந்து வைத்தாயே, இருந்து வைத்தாய் என்பது மட்டுமே அன்றி, இல்லாமல் இன்னும் என்ன விசேஷம் கேட்டா, என்னை உன்னுடைய போக்கியமா நினைச்சிருக்கிறாய், என்னுடைய பிரகிருதியையும் என்னுடைய ஆத்மாவையும் நிரவதிகமான அபினிவேசத்தோட புஜித்தருளின நீ பிரானே. என்னுடைய சரீரத்து மேலையும் ஆசை இருக்கு, இதெல்லாம் முன்னாடி நாம பார்த்தோம். ஆழ்வாருடைய மனசு, ஆழ்வாருடைய வாக்கு, ஒன்னு ஒன்னும் பெருமாளுக்கு எத்தனை போக்கியமாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆழ்வாருடைய திருமேனி உட்பட, ஆழ்வாருடைய தலை சிரசு, ஆழ்வாருடைய திருமேனி எல்லாமே எம்பெருமானுக்கு போக்கியமா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையோ, திருமாலி விஞ்சோலை மலை பாசுரங்கள்லாம். அந்த மாதிரியாக என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ஆத்மாவையும் போக்கியமாக நினைத்திருக்கிறாய் எம்பெருமானே. நிரவதிகமான அபினிவேசத்தோட, அளவில்லாத ஒரு ஊற்றத்தோடு கூட, புஜித்தருளின அனுபவித்தருளின் வண்டி பிரானே, என்னை புகடாதே கொள்ளாய், என்னை உபேட்சிக்காமல் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். போன பாட்டில் என்ன சொன்னார்னு கேட்டானா, எம்பெருமான் என்னை உபேட்சித்தால் இனி நான் ஒன்று உண்டா, உன்னை விட்டு நான்கிறது கிடையாது, நான் எனதென்பதன் யான் என்பதன் தீர முடிந்ததிலேன்னு சொல்ற மாதிரி, மொத்தமாக என் ஆத்மா ஆத்மீயங்கள் எல்லாம் நஷ்டமாய் விடும் அப்படின்னு சாக்ஷாத் சுவாமி சொல்றார். இந்த ஆத்மாவை சேர்ந்தது ஒன்றும் கிடையாது, எல்லாம் போயிடும் அப்படின்னு போன பாட்டிலே அழுதவர், இந்த பாட்டிலே என்னை நீ அனுபவித்தாயே எம்பெருமானே, அனுபவித்தனி என்னை உபேட்சித்து விடலாமா, அது உச்சிதமா, அது தகுமா, தொடர்ந்து அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு ஆழ்வார் கதறுகிறார் அப்படின்னு அர்த்தம். சாக்ஷாசமே அழகா சொல்ற கீழ்ப்பாட்டிலே, அவன் தம்மை உபேட்சிக்கிறானாக சங்கித்து நீ உபேட்சித்தால் என் ஆத்மா ஆத்மீயங்களெல்லாம் நஷ்டமாய் விடும் என்று விலபித்தவர், இப்பாட்டிலே பெரிய விராட்டியார் பக்கல் பண்ணும் ஆதரத்தை என் பக்கலிலே பண்ணி என்னை புஜித்தருளின நீ இப்போது என்னை உபேட்சித்தே உச்சிதமோ பிரானே என்று விலபிக்கிறார் அப்படின்னு. இப்ப நீ என்னை கைவிடலாமா, நான் உனக்கு போக்கியமாயிற்றே அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்ற. எனக்கு ஆறாவமுதாய் எனதாவியை இன்னுயிரை, இங்க எனதாவியை இன்னுயிரை அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஒன்னு சரீரம், ஆழ்வாருடைய சரீரத்தை எடுத்துக்கணும். ஆவினா பிராணன் அர்த்தம், பிராணன்னு சொன்னபடினால பிராணனோடு கூட இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை எடுத்துக்கணும். அப்படி இன் உயிரை, இன்னா உனக்கு பரம போக்கியமான உயிர்னா இந்த ஆத்மா, இதை ரெண்டையுமே நீ உண்டிட்டாய், இதை ரெண்டையும் அனுபவித்தாயேன்னு. எனதா வியை இன் உயிரை
மனக்கு ஆறாமை மன்னி உண்டிட்டாய், உன்னுடைய மனசுக்கு ஆறாமையாலே எத்தனை அனுபவித்தாலும் திருப்தி பெறவாமையாலே ஸ்திரனாக நிரந்தரமாக நின்று புஜித்தருளினாய், அதிபோக்கியமாக அனுபவித்தருளினாய் அப்படின்னு சொன்ன. இனி உண்டொழியாய், இனியும் இனிமேயும் நீ புஜித்த வேணும், முன்பா புஜிக்க தொடங்கின நீ இதப்பறம் உபேட்சியாதே புஜித்திட வேணும் அப்படின்னு சாதிக்கிறார். புனக்காயா நிறத்த புண்டரீக கண் செங்கனிவாய், புனக்கேற்கும் கோலமலர்ப்பாவைக்கு அன்பா என் நண்பேயோ. பெருமாளுடைய திருமேனி அழகா, புனக்காயா நிறத்தவன் அவன், புண்டரீக கண் உடையவன், செங்கனிவாய் உடையவன், அப்படிப்பட்ட உனக்கு ஏற்கும் ஏற்றவராக இருக்கிறார் பிராட்டி அப்படின்னு அர்த்தம். துல்லிசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லட்சணாம் ராகவோர்ஹதி வைதேகிம் தஞ்சேயம் அசிதேக்ஷணா அப்படின்னு சொல்ற மாதிரி, சகல விதத்தினாலேயும் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் தான் அத்தனை பொருத்தமா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த ஒரு ஸ்லோகம் அழகா இருக்கும். இந்த பாசுரத்துல கூட பார்த்தோம்னா எம்பெருமானுடைய திருமேனி புனக்காயா நிறத்த, இந்த காயாம்பூங்கிறது கொஞ்சம் கருப்பா இருக்கும், கருப்பாவும் பிரகாசமாகவும் இருக்கும் அது. அப்ப அதே மாதிரி எம்பெருமான் நிறத்தவன் அப்படின்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி பிராட்டி எப்படி இருக்காருன்னா சிவப்பா இருக்க. புண்டரீக கண், பெருமாளுடைய கண்ணு சிவப்பாக தாமரை கண்ணு செந்தாமரை கண்ணனாக இருக்கான். அவனுக்கு ஏற்ற மாதிரி பிராட்டியாருடைய திருக்கண் எப்படி இருக்குன்னா கருப்பா இருக்கு அப்படின்னு இதெல்லாம் ஆழ்வார் நிறைய அனுபவிச்சிருக்க. அப்ப கருத்த திருமேனிலே சிவந்த பூ பூத்தா போலே எம்பெருமானுடைய திருக்கண் இருக்கு. சிவந்த திருமேனிலே நன்ன கரு நெய்தல் போல பிராட்டியாருடைய திருக்கண்கள் கருணையை புரிகின்றன அப்படின்னு இருக்கு. செங்கனி வாய்ங்கிறது பொருத்தம். இந்த மாதிரி இது திருமேனி இங்க சொல்லியிருக்கார். இந்த திருமேனியை உதாரணமாக எடுத்துட்டு எல்லா எல்லா விதத்திலும் பொருத்தமாக உனக்கு ஏற்கும் கோலமலர்பாவைக்கு அன்பா, கோல அழகாகிற மலர்பாவை புஷ்பத்திலே இருக்கக்கூடிய பாவை, அதாவது பிராட்டியார் தாமரைப்பூவிலே வீற்றிருப்பவர் சரசீருக வாசினியான பெரிய பிராட்டியாருக்கு அப்படின்னு. இதுல கோலன்னா அழகுன்னு அர்த்தம், அழகு உடையவன் சொல்லாம அழகே வடிவெடுத்தா போல இருக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம் இங்க கிடைக்கிறது. அங்க ராகவோர்ஹதி வைதேகியும் தஞ்சேயம் அசிதேக்ஷனான்னு இவருக்கும் அவருக்கும் பொருத்தம்னு சொல்லிட்டு வால்மீகி அதே விடாமல் அசிதேக்ஷனான்னு ஒரு பதம் ஒன்று அதிகமா போடுறார். அதாவது கருத்த கண் இருக்கொள்ளி பிராட்டியாருடைய கருத்த திருக்கண்கள், அந்த அழகு தனின்னு அர்த்தம். மொத்தமும் ரெண்டு பேருக்கும் பொருத்தம், ஆனா அசிதேக்ஷாங்கிறது அது ஒரு தனி. அந்த மாதிரி இங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு உனக்கு ஏற்கும் சொல்லிட்டு கோலமலர்பாவைக்கு அன்பா அப்படின்னு அழகா சொல்ற. கோலமலர்பாவைக்கு அன்பா, அன்பான ஸ்நேகினே அவருக்கு பிராட்டிக்கு அன்பனாக இருப்பவன், என் அன்பேயோ எனக்கு அன்பாக இருக்கிறவன் அப்படிங்கிறார். இதுல ஒரு சின்ன விஷயம் சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார், பிராட்டிக்கு அன்பன், எனக்கு அன்பன் சொல்ல எனக்கு அன்பு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன தாற்பயம் அப்படின்னா பிராட்டிக்கு அன்பனாக இருக்கான் அது தெரிஞ்ச விஷயம். பெரிய பிராட்டியார் பக்கல் ஸ்நேகியா இருக்கும், எனக்கு அன்பன் இல்ல அன்பு அப்படின்னா ஸ்நேகமே வடிவெடுத்தா போலே இருக்கு. என் பக்கலிலும் ஸ்நேகியா இருக்க என்றைக்கே ஸ்நேகந்தான் ஒரு வடிவு உண்டா போலே இருக்குமவனே. பிராட்டிக்கு அன்பன், எனக்கு அன்பே ஒரு வடிவெடுத்தா மாதிரி, அன்பை உடையவன் இவன்கிறது கிடையாது, இவன் தான் அன்பு அப்படின்னு சொல்ற மாதிரி மொத்தமாக எழுந்தொழியிருப்பவன், ஸ்நேகரூபமாக எழுந்தொழியிருப்பவன், எனக்கு ஆறாவமுதானாக இருக்கக்கூடியவன், எனக்கு ஆறாவமுதாய் எனது ஆவியை இன் உயிரை, மனக்கு ஆறாமை மன்னி உண்டிட்டாய் இனி உண்டொழியாய், இனிமேலும் நீ அனுபவிக்க வேண்டாமா எம்பெருமானே. உனக்காயா நிறத்த புண்டரீக கண் செங்கனிவாய், உனக்கு ஏற்கும் கோலமலர்பாவைக்கு அன்பா என் அன்பேயோ, கோலமலர்பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ, நீலவரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்ததூப்ப கோலவராக முன்றாய், நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய், உன்னை பெற்று இனி போக்குவனோ. எம்பெருமானே உன்னை பெற்று இனி நான் இழந்து விடுவேணும்னு பயமா இருக்கு அப்படிங்கிற. ஏன்னா இத்தனை சொல்லியும் எம்பெருமான் வரலை இல்லையா,
அதனால வேற விதமாக விளப்பிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவா அந்த கஷ்டத்தை பல விதமா சொல்லுவா, பல விதமா சொல்லி அவரோட கூட இருந்தேன். இப்ப அவர் இல்லைன்னா என்னென்ன கஷ்டம் வரிசையா சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரியாக முதல்ல எம்பெருமானே எனக்கு போக்கியமா இருந்தவனே, நான் உன்னை இழந்து விடுவேனா, எனக்கு வேற கதி கிடையாது, முதல்ல எனக்கு வேற கதி கிடையாதே அப்படின்னார். அப்புறம் எனக்கு போக்கியமானவனே அப்படின்னார். அப்புறம் எனக்கு போக்கியமானவன் மாத்திரம் இல்லாமல் உனக்கு போக்கியமாக நான் இருந்தேனே அப்படின்னு அப்படியெல்லாம் சொன்னார். என்னை உபேட்சிக்காமல் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாமா அப்படின்னு. இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, இப்பவும் நீ வரலைனா இனி நான் உன்னை இழந்து போம் இத்தனை, இனிமே உன்னை நான் இழந்து விடுவேன் ஆயிடும். ஏன்னா எனக்கும் பரம போக்கியனா இருக்கிறாய், உனக்கும் நான் போக்கியனாக இருக்கேன். அப்படி இத்தனை சத்தியம் வந்த அப்புறமும், இத்தனை இத்தனை போக்கியத்துவங்கள்லாம் இருந்த அப்புறமும் நீ என்னை கைவிட்டுட்டியானா, அப்போ இனிமே எனக்கு வேற கதி கிடையாது, இனி நான் உன்னை இழந்து போகும் அப்படிங்கறது தவிர வேற கிடையாது அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இங்க பெரிய பிராட்டியாரை சொல்லி கொண்டு வர்றார் இல்லையா முன்னாடியிலேருந்தே, அதோட பூமி பிராட்டியாரும் சேர்த்துக்கிறார். கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ அப்படின்னு பெரிய பிராட்டியாரை சொன்னார். அடுத்து நீலவரை இரண்டு பிறை கவ்வி நிபுர்ந்ததொப்ப கோலவராகம் ஒன்றாய் நிலங்கோட்டிடை கொண்டயந்தாய் அப்படின்னு பூமி பிராட்டியையும் அனுசந்தானம் பண்ற. ஒரு வராக அவதாரம் எடுத்து நிலத்தை தன்னுடைய கோட்டிடையிலே வைத்தான் எம்பெருமான், கொம்பு நுனியில வச்சிட்டு இருக்கான். அந்த நிலம் அப்படிங்கிறவர் பூமி பிராட்டி தான். அப்ப பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர்னு சொல்ற மாதிரியாக அந்த பூமி பிராட்டி கிட்ட அத்தனை வியாமோகத்தோடு கூட பெருமாள் இருக்கானா. அப்ப வராக பெருமாள் இந்த நின்ற அழகு கோல நீல வரை இரண்டு பிறை கவ்வி நிவிர்ந்தது ஒப்ப அப்படின்னு, ஒரு நீல நிறத்திலே இருக்கக்கூடிய ஒரு மலை, அந்த மலையில ரெண்டு பக்கமும் சந்திரனுடைய பிறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது, ஆனா இரண்டு பக்கமும் பிறை கவி இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெருமாள் இருக்கிறானாம் வராக பெருமாள். அவர் மலை மாதிரி அவருடைய திருமேனி, நீல மலை மாதிரி அவருடைய திருமேனி, அதுல இரண்டு பக்கமும் கொம்பு இருக்கு இல்லையா, கோட்டு அப்படின்னு சொல்றாருங்க. ரெண்டு பக்கமும் கோட்டு இருக்கு இல்லையா, அது பார்த்தா அது வெள்ளையா இருக்கு. பெருமாள் கருத்த திருமேனியில இருக்கான். அப்போ கோல வராகம் ஒன்றாய், கோலன்னு அழகான அர்த்தம், அழகான ஒரு வராக பெருமாள நிலம் கோட்டிடை கொண்டயந்தாய், அந்த பூமாதேவியை உன்னுடைய கோட்டு நடுவிலே வைத்து கொண்டு அவரை ரட்சித்த எம்பெருமானே அப்படின்னு அர்த்தம். நீலக்கடல் கடைந்தாய், அந்த பிராட்டியை அடைய வேணும் என்பதற்காக நீலக்கடலை கடைந்தவனே, உன்னை பெற்று இனி போக்குவனோ, உன்னையும் பெற்று நான் உன்னை பெற்று உன்னை போக்கியமாக பெற்று நீ என்னை அனுபவிக்கும்படியாக நான் உன்னை பெற்று கடைசியில விட்டு விடுவேனா எம்பெருமானே, இன்னும் நீ வரவில்லையே அப்படிங்கிற துறையினால இனி நான் விட்டு விடுவேனா இழந்து விடுவேனா, இனி போக்குவனோ இனி இழந்து விடுவேனோ அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றேன். இந்த பாட்டுல இந்த ரெண்டு விராட்டியும் இருக்காங்கிறத பிள்ளான் அனுபவிக்கிறார். பெரிய விராட்டி பக்கலிலும் ஸ்ரீ பூமி பிராட்டி பக்கலிலும் பண்ணும் வியாமோகத்தை எம் பக்கலிலே வண்ணிக்கொண்டு அவர்கள் கிட்ட எத்தனை ஆசை வைத்திருக்கிறாயோ அதையெல்லாம் என்னிடமும் வைத்துக் கொண்டு என்னை புஜித்தருள்ளின என்னை அனுபவித்தாயே எம்பெருமானே அப்படின்னு அதே விஷயம்தான் பூமி பிராட்டியும் சேர்த்து சொல்றார். இதை இன்னும் என்ன சொல்றார் எம்பெருமானே, அதாவது என்ன கேட்டா, சாதாரணமா ஒருவர் ஒருவரை இழக்கிறார் அப்படிங்கிறது விஷயம் வேற, இப்படி பரஸ்பரம் போக்கியமாக இருந்து வைத்து இவர் அவரை அனுபவிக்கிறார் அவர் இவரை அனுபவிக்கிறார் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் அத்தியந்த ஸ்நேகம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்த இழவு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால பொதுவா எல்லாருமே எம்பெருமான் வேணும் மோட்சம் அடையணும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்ல, ஆழ்வார் இருக்கு. அன்பே வடிவாக எடுத்தவன், ஆழ்வாரை அனுபவித்துக் கொண்டிருந்தவன், ஆழ்வாருக்கு போக்கியமா இருக்கிறவன் அவனை இழந்து போய்விடுவேணும் அப்படின்ற ஒரு கஷ்டத்துல ஆழ்வார் சொல்ற. அத சொல்ற ஏன்னா இன்னும் வரலையே எம்பெருமான், அதனால அந்த கணத்திலே அவன் வர காணாமையாலே மிகவும் ஆர்த்தரா ஏங்கி இந்த பாட்டிலே இனி நான் இழந்து போம் இத்தனையோ என்று பிரலபிக்கிறார், இனி உன்னை விட்டு விடுவேனா எம்பெருமானே
அப்படின்னு சொல்ற. என்னை புஜித்தரலின உன்னை பெற்று இனி விடுவேனோ. நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்று நீ போக்குவனோ. நீலக்கடல் கடைந்தாய் எம்பெருமான், அந்த பெரிய பிராட்டியை சொல்றதுக்காக இதையும் சேர்த்து வச்சுக்கணும். எம்பெருமான் கடல் கடைந்தது எதற்காக அப்படின்னு வேடிக்கை ஆழ்வார் ஆச்சாரியர் எல்லாம் சொல்லியிருக்கா. தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கணுங்கிறதுக்காக அப்படிங்கிறது ஒரு வியாஜம். அந்த வியாஜத்தை வைத்துக் கொண்டு எம்பெருமான் லக்ஷ்மி பிராட்டியை தான் பெற்றான் அப்படின்னு இருக்கும். ஆக விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானேன்னு திருமங்கையாழ்வார் சொல்ற மாதிரி தேவர்களுக்கு ஒரு அமிர்தத்தை குடிச்சுட்டு அமிர்தத்துக்கெல்லாம் அமிர்தமாக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியா அங்க ஆவிர்வாவம் பண்றார், அவதாரம் பண்றார். அவரை தன் திருமார்பிலே ஏற்றுக்கொண்டவன் எம்பெருமான். இதுதான் கடல் கடைந்த ரகசியம் அப்படின்னு பெயர். இந்த பராசர பட்டர் அழகா சொல்றார், பராசர பட்டர் உண்மையில் யாகரான்னு ஒரு ஸ்லோகம். தேவர்களும் அசுரர்களும் கடலை கடையும் போதிலும் பெருமாள் கூட இருந்து கடையிறார், ரெண்டு பக்கமே கூட இருக்க. அப்புறம் இதை எடு, இதை அங்க போடு, இந்த இடத்துல கயிறை கட்டு, இது பிடி அப்படின்னு மாத்தி மாத்தி ரெண்டு பக்கமும் ஆர்டர் போட்டு இவரும் கூட இருந்து கடைஞ்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இவர் எதுக்கு இத்தனை எல்லாம் பண்றார்? பேசாம வேடிக்கை பார்க்க வேண்டியது தானே. தேவர்களும் அசுரங்களும் கடைந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு வேடிக்கை பார்க்கலாமோ இல்லையோ. ஆனா பெருமாளே அவரே கடைகிறார், அவரே மாத்தி மாத்தி வாழ்த்தாலும் சொல்லி, நீ வால் பக்கம் பிடிச்சிக்கோ, நீ வேகமாயிடு, அப்புறம் நீ இழுத்துக்கோ, நீ இழுத்துக்கோ அப்படின்லாம் சொல்ற. அப்போ எல்லாம் இத்தனையும் பெருமாள் பாடுபட்டார், கடைசியில் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைச்சிடுத்து, பெருமாளுக்கு என்ன அப்படின்னு கேட்டானா, குர்வானஸ்ய பலே கிரகிர்ஹி கமலா லாபேன சர்வசர்மஹா. தேவர்களை காட்டிலும் அசுரரை காட்டிலும் ரொம்ப சிரமப்பட்டு கடைந்தவன் எம்பெருமான் தான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைச்சிருத்து, அவர்களுக்கெல்லாம் சாதாரண பலன் கிடைச்சது. ஆனால் எம்பெருமானுக்கு பிராட்டியார் அப்படிங்கிறவர் கிடைச்சார். அதனால நீலக்கடல் கடைந்தாய் அப்படிங்கிறதும் இந்த பிராட்டினுடைய பெருமையை சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்க. இந்த கடலை நீலக்கடல் எப்படி சொன்னா, திருப்பார் கடலை கடைஞ்சா கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல? எதுவா இருந்தாலுமே கடல் நீளமா இருக்காதே, கருப்பு கடல் இருக்காது இல்லையா? நீலக்கடல் கடைந்தான் எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டா, கடைந்தவர் பெருமாள் இல்லையோ அவருடைய திருமேனி டால் அடிக்கிறதாம் அதுல பிரகாசம், அந்த பிரகாசம் பட்டு கடலே கருப்பா கருப்பா காட்சி அளிக்கிறதாம். அத அழகா சாக்ஷா சுவாமி சொல்ற, அமிர்த மதன சமய பகுலதர மரதக மனுஷியாமல திவ்ய மங்கள விக்கிரக கிரண லகரி பரம்பரானுஷங்கத்தாளே அவிரள உண்மீலத்து அபினவ குவலயஜால பாரம்பரி பரிமண்டிதா போகனா போலே சர்வத்தோ நீலமான கீரார்ணவத்தையே. திருப்பார்க்கடல் வெள்ளையா தானே இருக்கும், ஆனா எம்பெருமா அதுமெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து நீல ரத்னங்கள்லாம் வந்துருத்தா மேல, அதெல்லாம் வேற டால் அடிக்கிறது. நீல ரத்னத்துல எம்பெருமானுடைய திருமையின் டால் அடிக்கிறது, எம்பெருமான்ல அது டால் அடிக்கிறது. மொத்தமா சேர்ந்து சமுத்திரமே மொத்தமாக நீல கடல்ல மாறிடுத்தான். அந்த மாதிரி நீலக்கடல் கடைந்தாய். அப்புறம் நீல வரை இரண்டு பிறை கவ்வு நிமிர்ந்ததொப்ப கோல வராகம் ஒன்றாய். கோல வராகம்னா அழகான வராகம், ஒன்றாய்னா ஒப்பற்ற கோல வராகமாக. அந்த மாதிரி ஒரு வராகம் லோகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது, ஏன்னா அப்ராகிருத திவ்ய மங்களம். சாக்ஷா சுவாமி சொல்ற, லோகத்தில் வராகம் போல அன்றிக்கே, ஏதோ வராகம்னா லோகத்தில் இருக்க பண்ணின்னு நினைச்சுக்க வேண்டாம். அப்ராகிருத திவ்ய மங்கள விக்கிரகசாலியாய் சர்வ யஜ்ஞமயமாய் அஜகத் சுவாவாதி வைபவங்களை உடைத்ததான மகாவராகனாய் அவதரித்து. ஆச்சரியமான தீபமங்கள விக்கிரகம், யஜ்ஞரூபி பகவான் யஜ்ஞவராக பெருமாள் அப்படியெல்லாம் ஒரு ரூபத்தை எடுத்து பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார். அதை சொல்லணுங்கிறதுக்கு தான் ஒரு உபமானம் சொல்லணும். அப்போ ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல இதுதான் உபமானமா சொல்றா, நீர வரை இரண்டு பிறை கவி நிவிருந்ததொப்ப அப்படின்லாம் இருக்கும் இல்லையோ. அப்போ ஒரு நீல கலர்ல ஒரு பர்வதம், அதுல ரெண்டு பக்கமும் சந்திரனுடைய பிறை இருக்கான். இந்திர நீலாச்சலமானது இரண்டு சந்திர கலைகளை வாயிலே கவ்விக்கொண்டு அப்படின்னு, ரெண்டு சந்திரன் ரெண்டு பக்கமும் இருக்கு, அப்படி ஒரு பர்வதம் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீல பர்வதம் மாதிரி பெருமாள் நீலமயமான திருவேணியா இருக்காரா? அந்த கொம்பு ரெண்டும் சந்திரன் மாதிரி வெள்ளையா இருக்கா? சந்திரனுடைய பிறை அஷ்டமி பிறையெல்லாம் எப்படி வளைஞ்சிருக்கும்? அந்த மாதிரி வளைஞ்சிருக்கா?
இப்போ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி இருக்குன்னு ஆழ்வார் சொல்ற கொஞ்சம் வேடிக்கையா சொல்லியிருக்கார். சமுத்திதோ நீல இவாச்சலோ மகானேந்து ஸ்ரீ பராசர பகவான் உபமாலங்காரமாக அருளி செய்ததை ஆழ்வார் வர்ணியத்துக்கு அதிசய தியோதனார்த்தம் பிரதீபாலங்காரமாக அருளி செய்தார்னு ஒரு விஷயம் சொல்றார் சாக்ஷாத் சுவாமி. பர்வதம் போல இரண்டு பிறை கவி இருந்த பர்வதம் போல பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு கஷ்டம் இருக்கு. ஏன்னா இரண்டு பக்கமும் பிறை கவி நீல பர்வதம் யாராவது பார்த்துருக்கோமா? நாம அப்படி ஒரு மலை யாராவது பார்த்துருக்கோமா? ஏன்னா கற்பனை தான் பண்றோம். பிரசித்தமான ஒரு விஷயத்தை சொல்லி அது போல இருக்கார் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, பிரசித்தமான விஷயமே இல்லையே. மலை பார்த்துருக்கோம் நிறையா, மலை எப்படியும் கல்லா கல்லா இருக்கும், இல்ல சில சமயம் பச்சையா இருக்கும், மரங்கள்லாம் இருந்தா பச்சை மாமலை போல் மீன் நீல கலர்ல மலை பார்த்துருக்கோமா, இல்ல இரண்டு பிறை கவி பார்த்துருக்கோமா? பின்ன என்ன சொல்ற, எதுக்காக சொல்றாருன்னா பெருமாள் திருமேனி அது போல இருக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதை நம்ம பார்த்ததில்லை. ஆனா பெருமாள் திருமேனி எப்படி இருக்கும் நமக்கு ஓரளவு தெரிய முடியும், அந்த மாதிரி அந்த பர்வதம் இருக்கும்னு வச்சுக்கோம். பெருமாள் திருமேனி எப்படியானா நீலமேக சியாமலனாக பெருமாள் இருக்கான், அதுல வராக பெருமாள் இரண்டு பக்கமும் இரண்டு கும்போடு கூட வராக பெருமாள் இருக்காருன்னா நம்ம மனசுக்கு அது புரியும், பர்வதத்துல இருக்கிறது புரியாது, இது புரியும். அப்ப இது போல அது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஆழ்வார்க்கு எண்ணம். அதனால நீல வரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்தது, ஒரு மலையானது இரண்டு பக்கம் பிறை கவி அப்படியே இருந்து நின்றது. ஒப்ப அது சதிருசமாகும்படியாக அப்படிங்கிற நீல வரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்தது ஒப்ப கோல வராக ஒன்றாய் நிலங்கோட்டிடை கொண்ட என்றாய். வராக பெருமாளுக்கு சமமாக ஒரு பர்வதம் இருக்குன்னு என்று சொல்லலாம்படியாக பெருமாள் இருந்தேன். இதுக்கு பிரதீபாலங்காரம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பெயர், அததான் சொல்லிருக்காருங்க. அழகான வராகம் ஒன்று, நிலங்கோட்டிடை கொண்ட எந்தாய், நிலத்தை தன்னுடைய கோட்டிலே அந்த பல்லுக்கு நடுவில் வைத்துக் கொண்டிருந்த எந்தாய் என்னுடைய சுவாமியே, சம்சார சமுத்திரத்தில் மூழ்கி கிடந்த என்னையும் இவ்வளவாக உத்தரித்தவனே. அன்னைக்கு வராக பெருமாள் இப்படியானா இந்த கடல்ல மூழ்கியிருந்த பூமா பிராட்டியை எடுத்தாரோ, அந்த மாதிரி சம்சாரத்துல இருக்கிற நம்மை உத்தரிப்பதற்காக தான வராக பெருமாள் அவதாரம் பண்ணார், அந்த மாதிரி என்னை உத்தரிப்பதற்காக தான் இப்ப என் பெருமானே நீர் இருக்கே, அப்ப என்னை கைவிடலாமான்னு அர்த்தம். கோல வராகம் ஒன்றாய் நிலங்கோட்டிடை கொண்ட எந்தாய், நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோ. கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் நண்பேன்னு போன பாட்டுல சொன்னதே இங்கே சொல்றார், முன்னாடி சொன்ன அதே அர்த்தத்தை வச்சுக்கணும். அதாவது ஸ்னேகந்தான் ஒரு வடிவு கொண்டா போலே இருக்கிறவனே, என் பக்கல் இத்தனை சிநேகியாயிருந்த உன்னை இனி இழந்து விடுவேனோ அப்படின்னு பிராட்டியை சொன்னதுக்கும் முன்ன மாதிரி பெரிய பிராட்டியார் பக்கலும் பூமி பிராட்டியார் பக்கலும் எத்தனை பிரீத்தி வைத்திருந்தாயோ அத்தனை பிரீத்தியை என்னிடம் வைத்திருந்த எம்பெருமானே, நீ இப்படி பரஸ்பர போக்கியமாக இருக்கும்போது நான் உன்னை இழந்து விடுவேனும். ஏன் இழந்து விடுவேன்னு சொல்றாருன்னா இந்த போக்கியத்துவம் போறாது ஆழ்வார்க்கு, இதை பத்தி விஸ்தாரமா வரப்போடுது ஆழ்வாரே சாதிக்கிற, அதான் போக்கியமா இருக்கோமே போறாதா அப்படின்னா இப்படி போறாது, அண்ணா பூர்ணமான சம்ஸ்கிருஷம் வரணும். இப்ப இந்த பிரகிருதியில தானே இருக்காரு, இந்த சரீரத்துல தானே இருக்காரு, இதுல இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க முடியாது, இதை விட்டுடணும் அப்படின்னு சொல்ல போற. பெற்றினி போக்குவனோ உன்னையன் தனிப்பேர் உயிரை உற்ற இருவினையாய் உயிராய் பயனாய் அவையாய் உற்றையும் மூவுலகும் பெருந்தூராய் தூற்றில் புக்கு உற்ற கரந்தொழித்தாய் என் முதல் தனி வித்தேயோ. பலவிதமாக ஆழ்வார் விளப்பிக்கிறார் அழறார்னு அர்த்தம். எப்பவுமே நான் சொன்னேன் அழறவர்கள் பலவிதமா சொல்லி அழுவார்கள், என்னென்ன கஷ்டமோ எல்லாத்தையும் சொல்லுவார், அந்த மாதிரி ஒவ்வொரு கஷ்டமா சொல்லிட்டு வர்றார். இங்க இந்த பாட்டுல என்ன சொல்றார் அப்படின்னா, சர்வ ஜெகத அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் யாருக்கும் கண்ணுக்கு படமாட்டான், யாருக்கும் மனசுக்கு புரிய வைக்க மாட்டான், புரியும்படி இருக்க மாட்டான், அப்படிப்பட்டவன் எனக்கு ரொம்ப அந்தரங்கமாக என் மனசுக்கு புரியும்படி எனக்கு போக்கியமாக இப்படிலாம் இருந்த எம்பெருமான் அவன் என்னை விட்டு போய்விட்டானே அப்படின்னு, அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் இனி இழக்க நேரிடுமோ அப்படின்னு பயம்.
அதாவது ஒருவருக்கும் காண்கைக்கு சக்க நல்லாத உன்னை யாருக்கும் கிடைக்காத ஒண்ணு கிடைச்சிருக்கும்னு வச்சுக்கோங்க, அது இழந்துடுவோம் அப்படின்னு பயம் வந்தா அப்ப அட வேண்டியது தானே, வேற வழியிலே ஒருத்தருக்கும் கிடைக்காது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒருவருக்கும் காண்கைக்கு சக்க நல்லாத உன்னை நிரந்தரமாக மானச ஞானத்தாலே சாட்சாத்கரித்து அனுபவிக்கப்பெற்று வைத்து இனி இழக்கவும் யாருக்கும் உன்னை பார்க்க கூட முடியாதுங்கிறா. அவனை எத்தனையோ நாள் பார்த்திருக்கேன், மானச ஞானத்தினாலே பார்த்திருக்கேன், எத்தனையோ அனுபவிச்சிருக்கேன். இதெல்லாம் கடைசியில ஒண்ணும் இல்லாத போயிடுமா? அத்தைதத்தை சொல்றவர் எல்லாம் பொய்யாயிடுமா, எல்லாம் களவாயிடுமா, ஒண்ணும் இல்லாத போயிடுமா, இதெல்லாம் நான் இழக்க நேரிடுமா அப்படின்னு இந்த பாசுரத்துல சாதிக்கப்படுறேன். பெற்றினி போக்குவனோ உன்னை என் தனிப்பேர் உயிரை, உன்னை பெற்று இனி போக்குவனோ என் பெருமானே, என் தனி பேர் உயிரை, எனக்கு உயிராக, எனக்கு தாரகனாக, தாரக போஷக போக்யன் சொல்ற மாதிரி எனக்கு மொத்தமாக இருந்த உன்னை பெற்று, இந்த பாட்டில இதான் முக்கியம், பெற்று இனி போக்குவனும், நான் உன்னை பெற்று விட்டேன், இனிமே இழந்து விடுவேணும் பயமா இருக்கு. பெற்று விட்டேன்னு சொல்லும் போது கடைசியில முற்ற கரந்தொழித்தாயின் யாருக்குமே புரியாதபடி மறைந்து இருக்கிறாய். எல்லா இடத்துலயும் தான் இருக்கான் பெருமான், நான் யாருக்கு தெரியும்? சகல வஸ்துகளுக்குள்ளையும் அந்தறியாமையா இருக்கான், யாருக்கு தெரியும்? குற்ற இருவினையாய் உயிராய் பயனாய் அவையாய், இருவினையாய் நம்முடைய புண்ணிய பாபமாக பெருமான் இருக்கான், உயிராய் அந்த புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிற ஜீவாத்மாவாக பகவான் இருக்கான், பயனாய் அந்த புண்ணிய பாபத்தின் பலனாக வரக்கூடிய சுகதுக்கங்களாக இருக்கான், அவையாய் அந்த புண்ணிய பாபத்தின் பலனாக வரக்கூடிய போக்கிய வஸ்துக்கள் அந்த போக்கிய வஸ்துக்களாக எம்பெருமான் இருக்கான். சகலமாக வந்தான் இருக்கான். முற்ற எம் மூவுலகும் பெருந்தூராய் தூற்றில் புக்கு, இந்த லோகம் மொத்தமும் பெருந்தூருன்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருத்தியா இருக்கும் இல்லையோ, அதுக்குள்ளே இருக்கான், ஜீவாத்மாக்குள்ள இருக்கான், பிரகிருதிக்குள்ள இருக்கான், எல்லா வஸ்துகளுக்குள்ளேயும் இருக்கான், எல்லா வஸ்துலையும் கறந்து ஒழித்தாய், எல்லாத்துலயும் மறைஞ்சிருக்கான், தெரியாது. என்ன கேட்டா யாருக்கும் தெரியாது, யார் புரிஞ்சின்ற? ஆழ்வார் தான் ஒண்ணு ஒண்ணையும் பாக்குற, மண்ணை இருந்து துழாவி அப்படின்னு தான் ஆரம்பிச்சு, எதை பார்த்தாலும் பெருமாளுடைய நினைவு வருது அவருக்கு. ஆனால் என் முதல் தனிவித்தேயோ அப்படின்னு ஆதி முதல் காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, நீ கறந்து இருக்கிறாய், எல்லா இடத்துலயும் மறைஞ்சு இருக்கிறாய், ஒளிந்து இருக்கிறாய், யாராலையும் பார்க்க முடியாம இருக்கா, ஆனால் நான் பார்த்தேன், நான் மனசுனாலே நன்னா பார்த்தேன், எனக்கு நீ காட்டி தந்தருளினாய், எனக்கு தாரகனாக என் உயிராக இருக்கிறாய், அப்படி இருக்கிற உன்னை பெற்று, யாராலையும் பெற முடியாத உன்னை பெற்று நான் விட்டு விடுவேணும் அப்படிங்கிறது இந்த பாட்டிலே ஆழ்வாருடைய விலாபம். இங்க எதுக்குள்ள எம்பெருமான் அந்தறியாமையா இருக்கான் அப்படிங்கிறது அந்த உற்ற இருவினையாய் உயிராய் பயனாய் அவையாய் அப்படிங்கிற வரியில நாலு சொல்லியிருக்கார். புண்ணிய பாப ரூப கர்ம தத் பல போக்திரு சேதன கர்ம பல போகோபகரண பிரபிருதி சர்வ ஜெகத அந்தராத்ம பூத்தனாய், எல்லாத்தையும் எடுத்துக்கணும். நம்மளுடைய புண்ணிய பாப கர்மங்கள் இருக்கு, அந்த புண்ணிய பாபங்களா பகவான் தான் இருக்கான்னா புண்ணிய பாபத்தை நிர்வாகம் பண்றான் அர்த்தம். தத் பல போக்திரு அந்த புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறவனாக பெருமான் இருக்கான்னா அந்த புண்ணிய பாபத்தை பலனை அனுபவிக்கிறவர்கள் நாம், நமக்குள்ளே அந்தரியாமையா இருக்கான் அர்த்தம். அப்புறம் பயனாய் அதனுடைய பலனாக வரக்கூடிய சுகதுக்கம் இருக்கோ இல்லையோ அதுக்கு அந்தரியாமையா இருக்கான் அர்த்தம். அவையாய் பயனாகவும் இருக்கான், இன்னும் நம்மளுடைய புண்ணிய பலனாக தான் அங்கங்க வஸ்துக்கள்லாம் நிறைய உண்டாகிறது, போக்கிய வஸ்துக்கள்ல அந்த வஸ்துகளுக்குள்ளயும் அந்தரியாமையா இருக்கான். அதோட மட்டும் இல்ல, முற்றையும் மூவுலகும் பெருந்தூராய் தூற்றில் புக்கு முற்ற கரந்தொழித்தாய், இந்த லோகம் மொத்தமும் பெருந்தூராய் தூருன்னு பிரகிருத்தியை சொல்றார் ஆழ்வார். தூருன்னா ஒண்ணும் இல்லாதுன்னு அர்த்தம். ஒரு இங்க என்ன சொல்றாருன்னா பாலைவனத்துல இருக்கக்கூடிய புதர் இருக்கும் இல்லையோ அதுக்குதான் தூருன்னு பேரும். அந்த மாதிரி இந்த பிரகிருதி பாலைவனத்துல புதர் மாதிரி இது படாபாடுபடுத்துறது ஒண்ணும் இல்லாமல், அதனால அதுக்கு தூருன்னு பெயர் வச்சிருக்கார். அந்த தூ முற்றை மூவுலகும் பெருந்தூராய், இந்த மூவுலகும் இந்த மூலகமாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம்.
இந்த மூலமாக இருக்க முற்றன மொத்தமாக இம்மூலமாக இருக்கக்கூடிய பெருந்தூராய் மகா காந்தார குல்மமாய் அப்படின்னு அர்த்தம். இத்தை தூராக்கி வெறுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரகிருதி ஆழ்வார்க்கு பிடிக்கல, இது இதுதான் இப்ப இதை விட்டாச்சுன்னா பெருமாள் அடைஞ்சு விடலாம், இந்த சரீரத்தை விட முடியலன்னு தானே பாக்குற. அப்புறம் பெருந்தூராய், அப்புறம் தூற்றில் புக்கு, அந்த தூற்றுக்குள்ளே உள்ளுக்குள்ளே புகுந்து அப்படின்னு அர்த்தம். முற்ற கரந்து ஒளித்தாய், கரந்துனா மறைஞ்சு நின்று, ஒளித்தாய் யாருக்கும் தெரியாதபடி இருக்கக்கூடியவனே. வேதமே சொல்றது தன் துர்தர்சம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம். எல்லாத்துக்குள்ளயும் தான் பெருமாள் இருக்கான், நமக்குள்ளயும் இருக்கான், நம்ம சரீரத்துக்குள்ளயும் இருக்கான், ஆத்மாவுக்குள்ளயும் இருக்கான், ஆனா நமக்கே தெரியாது. அதான் துர்தர்சன் பெயர், யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் என் முதல் தனி வித்தேயோ, ஆனா என்னு சொல்ற என்னுடைய நீ, யாருக்கும் புரிஞ்சு கொள்ள முடியலையே தவிர என்னால புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால தானே என்னன்னு உரிமையோட சொல்ற, நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்றனே. இப்படி நீ துர்தர்சனா இருக்கும் இருப்பையும் கூட எனக்கு காட்டி தந்துருளினா எல்லாருக்கும் துர்தர்சனா பார்க்க முடியாதவன் அர்த்தம். அந்த பார்க்க முடியாதவன்கிறதையும் எனக்கு புரிய வச்சு எனக்கு சேவை தரான். முதல் தனி வித்தேயோ, வித்துனா உபாதான காரணம், விதைன்னு அர்த்தம், விதைனா உபாதான காரணம். ஆக முதல்னா பிரதானம்னு இங்க அர்த்தம் வச்சுக்கணும், பிரதானமான உபாதான காரணமே. அதாவது அதுவேதான் உபாதான காரணம், பெருமா பகவானே தான் நிமித்த காரணம். இப்படி எல்லா விதமாகவும் காரணமாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம். முதல் தனி வித்தேயோம் அப்படின்னு பெருமாள் கூப்பிடுற முற்றை. அப்போ பெருமாள் எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமையா இருக்கார் அப்படிங்கறதான் இப்ப சொல்றார். அப்படி எல்லாத்துக்கும் அந்தரியாமையா இருந்து எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாதபடி இருந்தனி, எனக்கு உன்னை காட்டி தந்துருளி, எனக்கு காட்டி தந்துருளி, எனக்கு தாரகனாய் இருந்த என் தனிப்பேர் உயிர் அப்படின்னு, எனக்கு உயிருக்கு உயிராக இருந்த என் பெருமானே, பெற்று நீ போக்குவனோ உன்னையே, உன்னை பெற்று இனி நான் போக்குவனோ, நான் எழுந்து விடுவேனோ, நீ இன்னும் வரலையே, அதனால அதை சொல்லி புலம்புகிறார். உற்ற இருவினையாய், உற்றானா நம்மோட சேர்ந்து இருக்கிறான்னு அர்த்தம், புண்ணி பாபம் என்ன பண்ணாலும் விடாமல் கூட இருக்கு. உயிராய் ஜீவாத்மாவாய், பயனாயவையாய், பலமாக இருக்கக்கூடிய சகலமாக, அதாவது சுகதுக்கங்களாக போக்கிய வஸ்துக்களாக, முற்ற இம்மூலகும் பெருந்தூராய், மொத்தமாக இருக்கக்கூடிய மூலமாக இருக்கக்கூடிய பிரகிருதியாய், தூற்றில் புக்கு, தூற்று தூராக இருந்தால் அப்புறம் தூற்றில் புக்கு தூற்றுக்குள்ளே உள்ள இருக்கான், முற்ற கரந்தோளித்தாய், முற்ற அப்படின்னா மொத்தமாக கரந்து யாராலும் பார்க்க முடியாதபடி இருக்கக்கூடியவன், என் முதல் தனி வித்தேயோ. பெற்றினி போக்குவனோ உன்னை, என் தனிப்பேருயிரே, அப்படிப்பட்ட உன்னை பெற்று இனி நான் போக்குவனோ, என் தனிப்பேருயிரை, எனக்கு தாரகனாக இருப்பவனே. பகுவித சம்ஸ்லேஷங்களாலே உன்னை கிட்டி அனுபவித்து நீ எனக்கு ஹஸ்தகதனா இருந்த பின்பு நான் இழந்து போகவோ, என் பக்கல் கை தயை செய்துருளாயோ பிரானே அப்படின்னு சாட்சா சொல்ற. கையிலே கிட்டினது வாயிலே கிட்டலை அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி நான் எத்தனை அனுபவிச்சிருக்கேன் உன்ன, மற்ற பேர்லாம் மாதிரி இல்லையே, அவள் எல்லாம் பார்க்க முடியல அப்படிங்கிறது இருக்கட்டும், நான் இப்படியெல்லாம் உன்னை அனுபவித்து இருக்கிறேன், ஆனால் இத்தனை அனுபவித்தும் கடைசியில இழந்து விடுவேன் போல இருக்கேன், நான் கேட்கறது பரிபூர்ண சம்சலேஷம் அது கிடைக்காது போல இருக்கேன் அப்படின்னு அதை இழந்து விடுவேணும்னு இதை சொல்லி புலம்புகிறார் அப்படிங்கிற ஆழ்வாருடைய ஒரு புலம்பல் இப்ப பார்த்தோம். உற்ற எருவினி ஆய், உயிராய், பயனாய், அவிராய், முற்றையும் மூவலகும் பெருந்தூராய், தூற்றில் புக்கு, முற்ற கரந்தொழித்தாய், என் முதல் தனி வித்தேயோ, என் அப்படிங்கறது இங்க முக்கியமா நாம பார்த்தோம், எனக்கு முதல் தனி வித்தாக இருக்கக்கூடியவன். முதல் தனி வித்தேயோ அப்படி முதுமூலகாதிக்கெல்லாம் அப்படிங்கிறது நாம மெதுவா பார்க்கலாம். பிரம்மே சாந்த பிரவேசாத்,
ஜலநிதி சுதையா சன்னிலோத்தவ்ய பாவாத் திவ்ய ஸ்ரீ விக்ரஹத்வாத் அகில தனுதையா அத்ருத்த பீயூஷ பாவாத் பத்மா பந்துத்வ பூமியுத்தரண கர்ணத புண்ணிய பாபே சித்ருத்வாத். இன்னைக்கு மூணு பாசனம் பார்த்தோம். முதல் பாசுரத்திலே பத்மா பந்துத்வ பத்மா பிராட்டியார், தாமரைப்பூவிலே இருக்கக்கூடியவர், அவருக்கு பந்துவாக உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பா அப்படின்னு பெருமாளுக்கே ஏற்றவனாக இருக்கக்கூடிய கோலமலர் பாவைக்கு அன்பா அப்படின்னு சொன்னபடியாக பத்மா பந்துத்வம் அப்படின்னு சொன்னார். அடுத்த பாசுரத்துல பூமியுத்தரண கரணத்தகா, பூமியா தேவியை உத்தரணம் பண்ணவர், கோல வராகமுன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய்ன்னு இங்க ரெண்டு அர்த்தத்துல சொன்னான்னு பார்த்தோம். பூமாதேவியை உத்தரணம் பண்ணி எத்தனை ஸ்நேகத்தால அவர்கிட்ட இருந்தாரோ அதை காட்டிலும் அதிக ஸ்நேகத்தை என்னிடம் பண்ணின்னு ஒண்ணு. ரெண்டாவது பூமாதேவியை உத்தரணம் பண்ண மாதிரி என்னையும் உத்தரணம் பண்ண வேணும் அப்படின்னு ஒண்ணு. புண்ணிய பாப்பே சீத்திருத்வாத்து, புண்ணிய பாபங்களை எல்லாம் நிர்வாகம் பண்றவர் அப்படிங்கறதுதான் உற்ற இருவினையாய். புண்ணிய பாபமாவே பெருமாள் இருக்கான்னு அர்த்தம்னா புண்ணிய பாபங்களை நிர்வாகம் பண்றவன், யார் யாருக்கு என்னென்ன புண்ணியம் பார்த்து என்னென்ன பாபம் பார்த்து அந்தந்த பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு. அப்போ இந்த காரணங்கள்னாலே முக்தேர் தாத்தா அனுபாவியோ ஹரிதி சட்டஜித் தரிசையன் முக்திமாபா, மோட்சத்தை கொடுப்பவனும் எம்பெருமான் தான், அந்த மோட்சத்திலே அனுபவிக்கப்படுவனும் எம்பெருமான் தான் அப்படின்னு திருவாய்மொழி ரகசியத்தையே இங்கே சொல்ல போற இந்த திருவாய்மொழியிலே இதை ஆழ்வார் இங்கே காண்பிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இதை தொடர்ந்து பாசனங்கள் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.